சட்டப்பேரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து அனைத்து உயர் அலுவலர்களுடன் சென்னை தலைமைச் செயலக கூட்ட அரங்கில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களை முழு நேர வங்கியாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இவற்றின் மூலம் 24 வகையான பொருட்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் அதன் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு குறித்து மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ராஜேஷ் லக்கானி மற்றும் மின்வாரிய செயலாளர் ஆ மணிகண்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் பலத்த காற்றுடன் பெய்த மழையில் 50 மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. சின்னகவுண்டனூர் கிராமத்தில் பல வீடுகளின் மீது மின் கம்பங்கள் சாய்ந்தன. இவற்றை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே பூதிப்புரம் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையில் நூற்றுக்கணக்கான தென்னை வாழை மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மின் கம்பங்களும் சாய்ந்தன. முன்கூட்டியே மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் சேதமானதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வருவாய்த்துறையினர் மற்றும் தோட்டக்கலை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். குரு பெயர்ச்சியையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை மணலில் பக்தர்கள் சிவலிங்கம் செய்து வழிபட்டு புனித நீராடினர். பின்னர் கோயில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் நீராடி அர்ச்சனை செய்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷேஸ்வரர் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகிறது. குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடம்பெயர்வதையொட்டி குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய 7 ராசிக்காரர்கள் பரிகாரத்திற்காக நீண்ட வரிசையில் நின்று குரு பகவானை தரிசித்து சென்றனர். ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் மலர் தோட்டம் 1 மாத காலத்திற்கு பிறகு மூடப்பட்டது. இந்த ஆண்டு சுமார் 375,000 பேர் அதை பார்வையிட்டதாக காஷ்மீர் மலர் வளர்ப்பு இயக்குனர் ஃபரூக் அகமது தெரிவித்தார். கடந்த ஆண்டு சுமார் 362,000 சுற்றுலா பயணிகள் இதை பார்வையிட்டதாக அவர் குறிப்பிட்டார். மலர் தோட்டம் பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக மார்ச் 19 திறக்கப்பட்டது. 2007 துலிப் தோட்டம் திறக்கப்பட்டதிலிருந்து ஆண்டுதோறும் மார்ச் மாத இறுதியில் 25 நாட்களுக்கு திறந்து வைக்கப்பட்டு வருவதாகவும் ஃபரூக் அகமது கூறினார்.